ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் பைத்தியம். ரோஜா சீரியலுடைய ப்ரொமோ ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ரோஜா சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அர்ஜுனும் ரோஜாவும் காரில் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டுருக்காங்க. அங்கே சாக்ஷியும் அணுவும் பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி நீ ரிப்போர்ட்டை மாற்றின அப்படின்னு கேட்கும்போது, நான் ரிப்போர்ட்டை மாற்றல, பிளட்டையே மாற்றிட்டேன் அப்படின்றாங்க. அதுலேருந்து தான் நமக்கு எல்லா உண்மைகளும் தெரிய வருது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஜாவுக்கு ஏற்கனவே அடிபட்டு கிடக்கும் போது ரோஜாவோட பிளட்டோட சாம்பிள் அங்கே எதுவும் இருந்திருக்கும். அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அணு அந்த பிளட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு பிளட்டை இவங்க வந்துட்டு ரிசர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க பேக் பண்ணி வச்சுருந்த இடத்துல அந்த பிளட்டை உள்ளே வச்சு அதில் வந்துட்டு அணுவோட பேரை எழுதிட்டு ரோஜாவோட பிளட்டை அணுவோட பிளட் அப்படின்ற மாதிரி அங்கே வச்சுட்டாங்க. இதை டெஸ்ட் பண்ணும் போது எல்லாமே மேட்ச் ஆகிடுச்சு. ரோஜா தான் அவங்க குடும்பத்தோட வாரிசு அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும்ல, அதனால் ரோஜாவோட பிளட்டை வச்சுட்டாங்க. இது நம்ம அர்ஜுனுக்கு தெரியாமல் நம்ம அர்ஜுன் இப்போ ஏமாந்துட்டாரு அப்படின்னு சொல்லணும். ஸோ வரக்கூடிய நாட்களில் இது தெரிய வரதான் போகுது. எப்படி தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதில் வந்துட்டு பிளட் குரூப் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ரிப்போர்ட்டில் நம்ம அர்ஜுன் அதை பார்க்கும்போது பிளட் குரூப் சேஞ்ச் ஆகிருக்கும். டைகர் மாணிக்கத்தோட பிளட் குரூப்பும் ஸோ செண்பகத்தோட பிளட் குரூப்பும் எல்லாம் ஒன்று தானே, ரோஜாவோட பிளட் குரூப்பும் ஒன்று தானே, அது வந்துட்டு மென்ஷன் ஆகிருக்கும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அணுவோட பிளட் குரூப் வேறு, எல்லாருக்குமே தெரியும். ஒன் டைம் வந்துட்டு பிளட் கொடுக்கும்போது அணு கொடுக்க மாட்டேன்ருவாங்க, அப்போ வந்துட்டு பிளட் குரூப் வந்து வேறு அப்படின்றது நம்ம அர்ஜுனுக்கு நல்லா தெரியும். ஸோ அதை வச்சு அணுவோட பிளட்டை வந்துட்டு என்ன குரூப் அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணும்போது, இந்த குரூப்போட இது மேட்ச் ஆகலை, இதில் ஏதோ ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம அர்ஜுன் திரும்பவும் ஒரு வழக்கு தொடர இதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாகவே இருக்கு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை இப்படியும் வழக்கு போயிட்டு இருக்கலாம், அப்படி இல்லைன்னா செண்பகத்து வழியாக ரொம்ப அழகாக ஸோ அணு வந்துட்டு இந்த குடும்பத்தோட வாரிசு இல்லை அப்படின்றது தெரிய வரலாம். செண்பகம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு அருள்வாக்கு அமுதனாகியை மீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அருள்வாக்கு அமுதனாகி அவங்கள்ட்ட நிறைய சொல்கிறாங்க. ஸோ என்ன என்னை பார்க்க வந்துட்டு பார்க்காம போகிற, உன்னை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீ யாருங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும், கூடிய சீக்கிரம் உனக்கும் அது தெரிய வரும், அந்த காலம் நெருங்கிக்கிட்டே இருக்குது, நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னை தேடி அவங்க எல்லாருமே வருவாங்க, உன்னை தேடி உன் பக்கத்துலேயே வந்துட்டும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவாங்க அவங்க. ஸோ வரக்கூடிய நாட்களில் இப்படி தான் நம்ம ரோஜா சீரியல் போகும்போது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.